லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. என் மண் என் மக்கள் பிரச்சார நிறைவு விழா நிகழ்ச்சிக்கான நன்கொடையை பொதுமக்களிடம் கட்டாயப்படுத்தி வாங்கவில்லை என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்று வரும் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை வரும் 27ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நிறைவு பெற உள்ளது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கும் நிலையில் மாதாபூர் பகுதியில் இருக்கும் விளையாட்டு மைதானத்தில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் 10 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த மாநாட்டிற்கு வணிகர்களிடம் பாஜகவினர் வசூலில் ஈடுபடுவதாக கடை உரிமையாளர்கள் பேசும் காணொலி இணையத்தில் வைரலானது. இது தொடர்பாக விளக்கம் அளித்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம், நன்கொடைகளை கட்டாயப்படுத்தி கேட்பதாக வெளியாகும் செய்தியில் உண்மை இல்லை என்றார். தவறான தகவலை பரப்பி சிலர் மாநாடு வெற்றி பெறுவதை கெடுக்க நினைப்பதாகவும் முருகானந்தம் குற்றம் சாட்டியுள்ளார். எப்படியெல்லாம் அவர்கள் வசூல் செய்கிறார்கள், எப்படியெல்லாம் பயமுறுத்தி வசூல் செய்ய அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்துக்கும் தெரியும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேரிடத்திலையும் கோரிக்கை வைக்கின்றோம், அத்தனை பேரிடத்திலும் கோரிக்கை வைக்கின்றோம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுகின்றோம், உங்களுடைய பங்களிப்பை கொடுங்கள், உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் கோரிக்கின்றோம். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.